ஜோதிகாவுடைய 50வது படமா ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் 14ஆம் தேதி ஓடிடில வெளியாக இருக்கு உடன்பிறப்பே திரைப்படம். கிராமத்து கதையில அண்ணன் தங்கையோட உறவ மையமா வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு. அண்ணனா இந்த படத்துல சசிகுமாரும் தங்கையா ஜோதிகாவும் அவங்களுடைய கணவரா சமுத்திரகனியும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சரவணன் இயக்கியிருக்காரு. ஜோதிகாவுடைய கணவரும் நடிகருமான சூர்யா இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஜோதிகா ஜூம் மீட்டிங்ல ஒரு பேட்டி ஒன்னு அளிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதாபாத்திரத்துக்காக தன்னோட மாமியார் உள்ளிட்ட கணவரோட குடும்பத்தினரை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு தான் இந்த படத்துல நடிச்சதா அதுல தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக நிறையவே ஆய்வு செஞ்சதாகவும் பயிற்சி மேற்கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. கொரோனா ஊரடங்கு காலகட்டம் அதுக்கு உதவியா இருந்ததாகவும் சொல்லிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட ஓடிடி வெளியீடு குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ஜோதிகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, தன்னோட 50வது படம் கண்டிப்பா தியேட்டர்கள்ல வெளியிடாதது வருத்தம் தான், இருந்தாலும் இது முன்னாடியே திட்டமிட்டதுதான். கொரோனா காலம் அப்படிங்கறதால தியேட்டர்களா எப்ப திறக்கும், சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. அதனாலதான் ஓடிடிய முடிவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான கேள்விய ஜோதிகா கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, சூர்யா கூட திரும்பவும் எப்போ நடிப்பீங்க அப்படின்னு ஜோதிகா கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்ல கதைக்காக ரெண்டு பேருமே காத்துட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே அந்த மாதிரி அமைஞ்சா நிச்சயமா திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்களாம். சோ இவங்களோட ரசிகர்கள்லாம் கூடிய சீக்கிரமே அப்படி ஒரு நல்ல கதை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நெல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.